மக்களுக்கு என்ன ஒரு தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் என்ன வேணும், யார் வேணும் அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட்லியான ஒரு சிஎம். ஓகேவா, ஃப்ரெண்ட்லியான ஒரு சிஎம். நான் வந்து பார்த்தோன்ன நான் வந்து அவரை பார்க்கணும்னா நான் பார்க்கணும், அவ்வளவுதான். நீ நிறைய படத்துல பார்த்துருப்பீங்க ஓகேவா. இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகும், உள்ள விட மாட்டாங்க. சி, பொதுச் செயலாளர் பதவிக்கு ஒரு போட்டி, சிஎம்க்கு ஒரு போட்டி, எல்லாத்தையும் மாத்தி 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 ஒரு ஒரு பிரச்சனை மேல 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 வச்சுட்டு இருக்கோம். அது அது எதுக்கு தேவைன்னு எனக்கு சுத்தமா புரியல. அண்ட் இன்னொன்னு என்னன்னா வந்து இப்ப மக்கள் வந்து உடனே பார்க்கணும், இபிஎஸ்ஐ உடனே பார்க்கணும்னா நிச்சயமா பார்க்க முடியாது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா வந்து மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏக்களும் அவங்க தேர்ந்தெடுக்கிறது தலைவர் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கிறவர் தான் தலைவர். ஓகேயா, நீங்க நீங்க வெளில போய் மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க யார் சொல்லுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், அது வந்து அறியப்பட்ட ஒரு உண்மை. ஸோ அதனால இந்த நிலைமைக்கு போவிட்டதே ஒரு பெரிய தப்பு. இல்ல ஃபர்ஸ்ட் எடுக்க முடியாது, அது அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா கேஸ்ல இருந்து வந்து நம்மளுக்கு வந்து வேற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு சட்ட விதிமீறல் தான் சொல்லுவாங்க. பிளஸ் இவரை கேட்காம அவர் கையெழுத்தே போட முடியாது. சி, அங்க வேணா போஸ்டர் கிளிக்கலாம், எல்லாம் பண்ணலாம் ஓகேவா. ஆனா அவரை அவரோட அணுகுமுறை வந்து அவரோட மக்களோட அணுகுமுறை வந்து ஈஸியா இருக்கிறது வந்து ஓபிஎஸ் ஐயா மட்டும்தான். நீங்க இப்ப பாக்கணுமா, நேரம் வீட்டுக்கு போங்க, அவர் மேல போய் பார்க்கலாம். தனிப்பட்ட ஒரு அரசியல் பண்ணுக்காக பதவி பறிச்சிட்டாருனா இப்ப நான் பேசும்போது என் பதவி கூட பறிக்கலாம். ஆனா ரெண்டு பேரும் சைன் போடாம பதவி பறிக்க முடியாது, அதனால பண்ணாம இருக்கலாம். இல்லைன்னா இப்ப நம்ம பிரஸ்ல தான் இருக்கோம், இப்ப நம்ம சொல்லும் போதே வந்து அங்க டைப் அடிச்சுட்டு இருக்கலாம் என் பதவி எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு கட்சி உடைய கூடாது. அப்போ நான் பதவி இல்லைன்னு சொன்னா இன்னும் பெரிய பேட்டி எல்லாம் கொடுப்பேன். ரெண்டு தரப்பும் நீங்க ஒரு சமாதானம் பெற்று தூதரா போலாம், நீங்க கந்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ஐயாவ நினைச்சு ஃபர்ஸ்ட் இபிஎஸ் ஐயாவ ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்து பாக்க சொல்லுங்க ஓகேவா. இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஓபிஎஸ் ஐயா 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து எங்களை பாத்துட்டு போற. சி, இதுதான் இது இந்த மாதிரிதான் இருந்துச்சு. எப்படின்னா வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து ஒரு ஒரு எம்ஜிஆர் ஐயா பிறந்த நாளுக்கும் வந்து இங்க வந்து எங்க வீட்டுல உட்காந்து இது என் குடும்பம் அப்படின்னு சொல்லி உட்காந்தாங்க. உங்க பிரஸ்லயே அது வந்து ரிலீஸ் பண்ணிருக்கீங்க ஓகேவா. ஒரு ஒரு பர்த்டேக்கும் வருவாங்க. அதே மாதிரிதான் இப்ப ஓபிஎஸ் ஐயா 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வரல, 6 மாசத்துக்கு ஒரு தடவை வர்றாரு, வந்து இங்க காஃபி குடிக்கிறார். யாருமே இப்ப கொரோனா காலத்துல வேற வீட்டுல காஃபி குடிக்கிறதுல சாப்பிடுறது இல்லை, இங்க சாப்பிட்டு போவாரு, காஃபி குடிக்கிறார், எல்லாமே பண்றாரு, எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாரு ஓகேயா. ஆனா மத்த தலைவர்கள் யாருமே வந்தது கிடையாது. ஆனா எம்ஜிஆர் ஐயா பர்த்டேக்கும் நினைவு நாளுக்கும் வந்து சிலைக்கு யார் மாலை போடுறதுன்னு போட்டி மட்டும் போடுவாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளருமே நிர்வாகிகள் தலைமைக்கல நிர்வாகிகள் தொண்டருக்கு மதிப்பு எழுந்து ஓபிஎஸ் வந்து விலகி செல்லணும் ஒரு கேட்டீங்கன்னு அதுதான் சொல்றேன். மக்கள் சொல்றாங்களா, தொண்டர்கள் சொல்றாங்களா, கிடையாது. இது இது யாரால உருவாக்கப்பட்ட கட்சி? இது தொண்டர்களால் இல்ல உருவாக்கப்பட்ட கட்சி ஓகேவா. மாவட்ட செயலர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி இல்ல இல்ல. சோ அதெல்லாம் வந்து பொருட்டாவே எடுக்கிறது இல்லை. நாங்க வரக்கூடிய புதுக்குழு நடந்தால் திட்டமிட்டிருக்காங்க, நீங்களே நடந்தாலும்ட்டீங்களே ஃபர்ஸ்ட் நடக்கணும் இல்ல, நடக்க கூடாது இல்ல, நடக்காது. ஏன்னா கேஸ் படி வந்து அது நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டா மட்டும்தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. தனியா தனியா எம்ஜிஆர் அவர்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரை சேர்ந்ததுல பிரச்சனை ஏற்படுது. ஒற்றைத்தன்மை விவகாரங்கள் நிர்வாகிகள் ஒற்றைத்தன்மை வேணுங்கிறாங்க, ஏன்னா அப்படி திமுக ஒழுங்கா செயல்பட முடியுங்கிறாங்க. ஆனா ஒற்றைத்தன்மை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. பொதுக்குழு உறுப்பினர்
அவருடைய கிளியரன்சஸ். இல்ல இந்த இஷ்யூல உங்களோட பங்கு நீங்க என்ன பண்ண விரும்புறீங்க? இல்ல அதுதான் சி கட்சியில பவர்ஃபுல் அதிகாரம் வந்து பொதுக்குழு உறுப்பினருக்கும் பொதுக்குழுக்கும் இருக்கு. அவங்களோட டிசிஷன் எடுப்பது நடக்குது. இது வந்து பைசா எதுவும் கொடுக்குறா நினைக்கிறீங்களா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு? எனக்கு கன்ஃபார்மா தெரியற விஷயம் என்னன்னா பதவி போயிடும் ஒரு பயம் எல்லாருக்குமே, சின்ன லெவல்ல இருந்து மேல் லெவல் வரைக்கும். இப்ப இவரு வந்துட்டாரு அவரு வந்துட்டாரு அப்படின்னா அவரு அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல அப்படின்னா பதவி போயிடும்னு ஒரு பயம். ஓகேவா, பதவி போயிடும்னு ஒரு பயம். அதே மாதிரிதான் சொல்லியும் பண்றாங்க. நிறைய நியூஸ் வருது, அதாவது இப்போ கீழே மாவட்டத்துல இருந்து எல்லா பகுதியில இருந்து எல்லாருமே வந்து சில பேர் எங்கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து பதவியில இருந்து எடுத்துருவோம், நாங்க வந்து நிறைய பைசா கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. நிறைய இன்டர்வியூஸும் பாக்குறோம், நிறைய வந்து நிறைய பேர் வந்து இங்க தோட்டத்துல வந்து சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அந்த மாதிரி இருக்கிறது இது ஏடிஎம்கே கிடையாது. ஆக்சுவலா அந்த மாதிரி நடக்கவே நடக்காது, இது வரைக்கும் நடக்கிறது இல்ல, ஆனா இப்போ அது நடக்குது. இப்போ சசிகலா வந்து நான்தான் அதிமுக அப்படின்னு தொண்டர்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு வரவே எப்படி பாக்குறீங்க? யார் வேணா சந்திச்சு போட்டுமே, ஆனா நடக்கிறது தான் நடக்கும். மக்கள் யார் மக்கள் யார் கன்ஃபார்மா போவேன், கன்ஃபார்மா போவேன். ஏன் எலெக்ஷன்ல நான் வந்து ரெண்டு பேருக்குமே நான் வந்து நான் போனேன், ரெண்டு பேர் சார்பாகவும் நான் வந்து எடப்பாடிக்கலையும் நான் போய் செஞ்சேன், எடப்பாடியாகவும் போனேன், ஓபிஎஸ் ஐயாவுக்கும் போனேன், எல்லாருக்கும் போனேன். ஆனா வந்து என்ன வந்து ஒரு எம்ஜிஆர் ஐயாவோட பேரனா மதிச்சது ஓபிஎஸ் ஐயா தான். இலங்கை செயலாளர் கூடிய சிவபதி வந்து ஒட்டுமொத்த ஆதரவும் எங்களுடைய பிரிவு சார்பாக வந்து டிபிஎஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் எங்கிட்ட கூட தான் ஒன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, எங்ககிட்ட கூட தான் ஒன்று சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து இபிஎஸ் ஐயா வந்து எனக்கு வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல வந்து பதவியே கொடுக்கல, என்னை வந்து இளைஞரணிலே போட்டாரு, நான் இளைஞரன் ஃபர்ஸ்ட் இளைஞர் அவரு, அவர் செயலாளர் இளைஞர் அவரு, அவருக்கு எவ்வளோ வயசு ஆயிடுச்சு, அவர் எப்படி இளைஞரணி செயலாளராக இருப்பார் ஃபர்ஸ்ட்டு? புரியுதா உங்களுக்கு? பிளஸ் அவரே நிறைய வாட்டி எங்கிட்ட சொல்லியிருக்காரு, எப்பா நீ வந்திருப்பா தயவு செய்து, நான் இதை இது எனக்கு சத்தியமா பிடிக்கலன்னுலாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. சும்மா வார்த்தை மட்டும் சொல்லிட்டா போதுமா? அவரு அவர் என்ன சார் எல்லாத்துக்குமே தான் சொல்றாரு, சார்பேட்டா படம் வந்தா அவரு சொல்றாரு, ஏதாவது ஒரு படம் வந்தா அவர் சொல்றாரு, எல்லாமே அவர் சொல்றதுக்கு எல்லாருக்குமே அவரோட அவங்களோட தனி உரிமை இருக்கு. ஆனா எல்லாமே பேசணும்னு அவசியம் கிடையாது. சரி, நம்ம நம்ம கட்சியை வந்து கட்டி காக்குறதுக்கு தான் நம்ம பாக்கணும். நம்ம கட்சியை நம்மளே அவமானப்படுத்திட்டா என்ன ஒரு பலன் இருக்கு? அதுதான் என்ன ஆதரவு இருக்கு? யாரோட ஆதரவு இருக்கு? தொண்டர்களோட ஆதரவு யாருக்குமே இபிஎஸ் ஐயாக்கு இல்லையே. இல்ல நீங்க கருத்து கணிப்பு எடுத்தீங்களா, இல்ல வந்து யாராவது போய் மக்கள்கிட்ட இன்டர்வியூ எடுத்தீங்களா? எல்லாருமே நம்ம வந்து நம்ம யாரை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிறோம், நம்ம பகுதி மாவட்டம் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கோம். அவங்க எல்லாருமே நிச்சயமா இபிஎஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அது ஒரு பயத்துல, அது எதுவுமே பண்ண முடியாது. இப்ப எங்கிட்ட வந்து கேட்க சொல்லுங்க, நான் ஓபிஎஸ் தான், ஓபிஎஸ் ஐயா தான் சப்போர்ட் பண்ணுவேன். இதுல இதுல பதவி பதவி போனா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்களே, வேற வேற பிரஷர் அழுத்தங்கள். சி, ரெண்டு பேரும் நல்லா நடத்திட்டு இருந்தாங்க, அதுதான் இங்க மெயின். ரெண்டு பேரும் இருக்கும்போது நல்லா நடத்தினாங்க, ஆனா எதுக்கு தேவையில்லாம இந்த ஒற்றை தலைமை கொண்டு வராங்கன்னு தெரியல. அண்ட் எதுக்கு ஓபிஎஸ் ஐயாவை இந்த கட்சியை விட்டியே துரத்தணும்லாம் எனக்கு தெரியல சத்தியமா. ஏன்னா அவர் எவ்வளவோ நாளோ வந்து நிறைய வழி நடத்திருக்காரு, நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, நிறைய கட்சியை வந்து நிறைய காப்பாத்திருக்காரு. ஓகேவா? சி, ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை வரக்கூடாது, கட்சியில பிரச்சனை வரக்கூடாதுன்னு விட்டு கொடுத்துட்டு போறது தப்பா?
விட்டு கொடுத்துட்டு போனா மொத்தமா விட்டு கொடுத்துட்டு போனோம்ன்றீங்களா? நல்ல கதையா இருக்குது. சார், ஜெயலலிதா அவங்க இருந்தப்போ முடியா லேடியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு பாஜகவை கடுமையா எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நடந்த சூழ்நிலை கூட்டணியே நீங்க வச்சிருக்கீங்க, இல்ல பாஜகவோட தலைவரே இருக்காங்க? தலைவர்கள் முடிச்சு பாஜக தலையிடலாம் நிச்சயமா இருக்காது. ஆக்சுவலா சி ஆஸ் அ பிஎம் அவரை போய் மீட் பண்ணலாம், பேசலாம், நம்ம என்ன வேணா சொல்லலாம். ஆனா வந்து அவங்க சொல்றத நம்ம டிசைட் பண்ணலாம் கிடையாது. நீங்க இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வெளியில எங்கர் வீட்டு வெளியில வந்து பிஜேபியோட ஒரு தண்ணீர் பந்தல் இருக்கும், ஓகேவா? அண்ணாமலை போட்டோவே இருக்கு, ஓகேவா? அவர் சாரோட போட்டோவே இருக்கு. ஆனா வந்து நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, எம்ஜிஆர் வீட்டு வாசல்ல பிஜேபியோட தண்ணீர் பந்தல் இருக்கு, அண்ணாமலை அவரோட போட்டோ இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா வந்து நாங்க போடல, இந்த வீட்லயே வந்து பிஜேபிலயும் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். சி, இந்த இந்த எம்ஜிஆர் தோட்டம்ன்றது வந்து எல்லா கட்சியும் வந்து நீங்க வந்து எம்ஜிஆர போட்டுறீங்களா, போட்டுருங்க, அதுதான் எம்ஜிஆரோட வீடு. அதுக்கு தான் எம்ஜிஆர் வீட்டுக்கு யார் வேணா வரலாம், எந்த கட்சி வேணா வரலாம், யார் வேணா மாலை போட்டுப்போம். ஆனா எம்ஜிஆர் மதிங்க, தேசம் நிறைய மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. எம்ஜிஆர் தோல்விக்கான காரணம் வந்து இபிஎஸ் தான் சொன்னீங்க, ஓபிஎஸ் போட்டுனா ஜெயிச்சு நினைக்கிறீங்க? தனியா ஜெயிச்சிருந்தா நிச்சயமா ஜெயிச்சிருப்பாரு, கன்ஃபார்மா ஜெயிச்சிருப்பாரு. அப்போ வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் அருவிச்சந்திரம் வந்து இபிஎஸ் தானே இருக்கிற சூழ்நிலையில ரெண்டு பேருமே வந்து வேற ஒரு சின்ன கொடுத்து போட்டியிட செஞ்சாங்க. அதே மாதிரி ஆர்கி நகர் இடத்தில அதே போலதான் செஞ்சாங்க. ஆனா அதுல டிடி விஜயகரன் அவர் தான் வந்து அடுத்ததுல இப்போ அவருக்கான வாய்ப்பு இப்போ இல்ல. இப்ப பிரச்சனையா வந்து ஒற்றை தலைமை இரண்டு தலைமை தானே, அதுதான். இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து எம்ஜிஆர் வந்து மதிக்கல அப்படின்னு ஏன்னா அவருக்கு சீமா தவறு எடப்பாடியா மட்டும் இல்ல, போட்டோ எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனா இங்க வந்தது கிடையாது, இது வரைக்கும் வந்தது கிடையாது, இது வரைக்கும் வந்தது கிடையாது. சி, இப்போ ஓபிஎஸ் ஐயா வந்து ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு, எதிர்கட்சி தலைவரா அவரு தான் ஆயிருக்கணும். எதிர்கட்சிய தலைவரா யாரு முடிவு பண்றதுன்னு ஒரு பொதுக்குழு வைக்கும் போது, கட்சி ஆபீஸ்ல பொதுக்குழு வைக்கும் போது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு பேர் அவங்க ஆதரவா எவ்வளவு பேர் நின்றுந்தாங்கன்னு தெரியும், எவ்வளவு போலீஸ்க்கு நின்றுந்தாங்கன்னு தெரியும். அது போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இல்லைன்னா இந்நேரம் என்ன வேணா நடந்திருக்கலாம், ஓகேவா? ஸோ நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது, அது வந்து மக்களுக்கு வந்து தெரிய வைக்கணும், அவ்வளவுதான். அது கரெக்டா தெரிய வச்சா மக்கள் எதுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நிச்சயமா தெரியும். திமுக ஆட்சி சிறப்பா இருக்கு திமுக வந்து வந்திருக்காங்க. இப்ப அடுத்த எலெக்ஷன்ல திருப்பி மாறிடுச்சுன்னா திருப்பி நாங்க என்ன சொல்லுவோம், ஏடிஎம்கே சூப்பரா பண்றாங்க. சி, இப்பத்தி சூழ்நிலை யார் நல்லா பண்ணிட்டு இருக்காங்களோ இப்ப அவங்கதான் ஆட்சியில இருக்காங்க, அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க, அவ்வளவுதான். இல்ல ஏன்னா ஒரு அதிமுக போயிட்டு திமுக நல்லா பண்ணிட்டு தொண்டர்களுக்கு வந்து நம்ம இல்ல அதெல்லாம் திருச்சி சொன்னது அவரு மறுத்துட்டாரு. பேட்டியில வந்து எம்பி ரவீந்திரநாத் வந்து நான் வந்து என்னோட தொகுதி இதுக்காக போய் மனு கொடுக்க போனேன், நான் போய் பாராட்டியெல்லாம் பேசல. ஏன் அதே துறைமுருகன் வந்து அமைச்சர் துறைமுருகன் செங்கோட்டையனை பத்தி பேசுறாரு, அந்த வீடியோல கிளிப்பிங்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்களே. ஏன் இதே நம்ம எடப்பாடி சிஎம் ஆர்கில கலைஞரை பாராட்டி, அது வந்து தீர்மானங்கள் வரையில ஒரு தலைவர்களை பாராட்டுங்கிறது மரபு, மறைந்த தலைவர்களை அதை வந்தாலும் பெருசா வந்து பேசக்கூடாது. அது வந்து எடுபடாது மக்கள் மத்தியில. ஒரு கட்சியினோட வளர்ச்சிக்கு தொண்டர்கள் எவ்வளவு முக்கியம், அது மாதிரி பொதுமக்களோட ஒப்பீனியன் முக்கியம். மக்கள் எந்த பக்கம் ஓட்டு போடுறாங்களோ அந்த கட்சி தான் வளரும். போனாரு அந்த வியூவை மட்டும் கரெக்டா அமைச்சிருந்தா 2021ல எடப்பாடி அண்ணன் இன்னைக்கு அதிமுக ஆட்சி தான் இருந்திருக்கும். அது எங்களுக்கு வருத்தம் தான், சரியா இல்ல. அவரோட வியூகம் தேர்தல் வியூ, ஆனா அவர் தான் சிஎம் கேண்டிடேட், அவர் தான் எல்லாத்தையும் முன்னின்று நடத்தினாரு. அவர் வியூகம் சரியா இருந்தா அண்ணாதிமுக ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சிருக்கும். ஏன்னா பொங்கல் ஜனவரி மாசம் 2021லயே எல்லாருமே திமுக காரங்க கூட சொல்றாங்க அண்ணாதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு. ஆனா தேர்தல் வியூகம், தேர்தல் கூட்டணி அமைச்சது,
சில இது அவசர அவசரமா வந்து அரசு இது போட்டது டென் பேக்ட் அந்த மாதிரி சில விஷயங்களை நடத்தினதுனாலதான் அதிமுக தோல்வி அடைச்சு, இல்லைன்னா கண்டிப்பா அதிமுக ஆட்சியை பிடிச்சிருக்கும் 100% உறுதியா ஜெயிச்சிருக்கும். இதை வந்து தேர்தல் வரையெல்லாம் சொல்லுவோம் நாங்க சேலமத்தோட பாராளுமன்ற தொகுதியை அவர் நிக்கிறாரு, வெற்றி பெற முடிஞ்சதா முடியலையா அடுத்தவங்க? ஆனா இதே இது பன்னீர்செல்வத்தன்னைக்கு ஓபிஎஸ் அவரோட பையன் அங்க நின்று ஜெயிச்சார்ல, எலெக்ஷன்ல வந்து வெற்றி தோல்விதான் முக்கியம், நீங்க யார் நிக்கிறாங்கிறத விட அவர் எலெக்ஷனை சந்திக்கல அங்க வெற்றி தோல்விதான், அதுக்கு என்ன காரணமா இருந்தாலும் நீங்க வந்து வெற்றி பெற்று காட்டணும். ஏன் சேலத்துல வந்து நம்ம எம்பி ஜெயிக்கல? நீங்க தனி இப்ப கேட்கிறார் ஒற்றை தலைமைன்னு, அந்த ஒற்றை தலைமைன்னு அதுக்கான இது வேணும் இல்ல, கடந்த பேக்ல வந்து காட்டியிருக்கணும் தன்னுடைய திறமைய. அது இல்லாம புதுசா ஒற்றை தலைமை, இப்ப ஒற்றை தலைமை வேணுங்கிறோம்ல, 2024 எம்பி எலெக்ஷன் வருது, அடுத்து 26 சட்டமன்ற எலெக்ஷன் வருது, அப்ப ஓபிஎஸ் தானே இப்ப ஒருங்கிணைப்பாளர் சட்டப்படி இருக்கிறாரு, அவர் ஒற்றை தலைமை அவரை சந்திச்சு பாருங்க, தேர்தல் அவர் ஜெயிச்சானா அவர் கூட இல்லைன்னு மாத்திக்கிடுவோம். நன்றி, உங்களோட வருகைக்கு ரொம்ப நன்றி. எது சொல்றீங்க? இல்ல, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனா நம்ம அக்கா வளர்ந்தது அக்கா நிக்கிறாங்கல்ல, எப்படி எனக்கு கொடுப்பாங்க? அவங்கதான் சொல்றாங்க ஸ்டேஜ்லயே பாடுறாங்களே, நான் ஸ்டேஜுக்கு வந்தாலே எனக்கு வந்து எம்ஜிஆர் ஐயா பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு தப்பா பாடுறாங்க. அவங்க இருக்கும்போது நான் எப்படி வர முடியும்? அவங்கதான் தடுக்கிறாங்க.